சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் கொடிநாள் அனுசரிக்கப்பட்டது. நம் நாட்டிற்காக இரவும் பகலும் அயராது உழைத்து மக்களை பாதுகாத்து வரும் முப்படை வீரர்களின் குடும்ப நலனுக்காக கொடிநாள் வசூல் செய்யப்பட்டது. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் 1,50,00,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இராணுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் ரோகிணி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து பேசிய அவர், மாவட்டத்தில் சாலை விபத்துகளை தடுக்க முழு வீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாகனங்களில் பள்ளி குழந்தைகளை அதிகமாக ஏற்றிச் செல்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ரோகிணி எச்சரிக்கை விடுத்தார். சேலம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர் நலன் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஃபிளாக் டே கொடிநாள் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் பல்வேறு முன்னாள் படைவீரர்கள், ரிசர்விங் படைவீரர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு போன வருடம் சேலம் மாவட்டத்தின் சார்பில் 1,53,80,000 ரூபாய் ஆம் டே ஃபிளாக் கொடிநாள் கலெக்ஷன் வந்து வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை வந்து நம்மளுடைய கொடுத்த இலக்குக்கு மிக அதிகமாக ஆகும். இந்த வருடமும் இதை இனிமேல் வந்த இனி அதிகமான அளவில் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஃபிளாக் டேக்காக கொடிநாள் வசூல் பண்ணுவதற்காக நடவடிக்கை வந்து அனைத்து டிபார்ட்மெண்ட் சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் படை வீரர்களுடைய நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து முன்னாள் படை வீரர் நல அலுவலகம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 3 மாதத்தில் 1 முறை முன்னாள் படை வீரருடைய குறை திருக்கும் நாள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் வந்து மாதாந்திர உதவித்தொகை இருந்தாலும் சரி, மற்றும் கல்வி உதவித்தொகை, திருமணத்துக்காக மானியம் மற்றும் சுய வேலைவாய்ப்புக்காக பல்வேறு மானியங்கள், கடன்கள் மற்றும் +2 தேர்வில் படித்த முன்னாள் படை வீரருடைய மகன் மற்றும் மகள்களுக்கு உதவித்தொகையும் இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை சேம் நலத்திட்டங்கள் வந்து முன்னாள் படை வீரர்களுடைய நலனுக்காக வந்து தொடர்ந்து செய்யப்படும் என்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.